எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போகிற மெசேஜ் என்ன பார்த்தீங்கன்னாக்கா கண்களை சுற்றி உள்ள கருவளையத்தை போக்குறதுக்கு பேக்கிங் சோடா வச்சு இந்த கருவலையத்தை போக்கலாம் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேக்கிங் சோடா வந்து நம்ம சமையலில் மட்டும் பயன்படுத்துறது கிடையாது நம்மளோட அழகு பராமரிக்கவும் தான் இது பெருசும் ரொம்ப உதவி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது சருமத்தில் உள்ள உலர்ந்த தோல் பிம்பிள் செல்லுலைட் அடை சரிங்களா மற்றும் கருவலயங்கள் போன்றவற்றை போக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து ரொம்ப வேலை செய்கிற காரணம் நைட்டில் முழித்து வேலை செய்ய வே வேலை செஞ்சுட்டு விடுத்து லேட்டாக வரும் இல்லையா வந்துட்டு லேட்டாக தூங்கி சீக்கிரம் எழுந்திரிச்சி இதனால் வந்து சரியான அளவு வந்து கண்களுக்கு ஓய்வே ரெஸ்ட் கிடைக்கிறதில்ல கண்களை சுற்றி கருவலயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட அழகையே கெடுத்துருது இந்த கருவலயங்களை போக்க வந்து பேக்கிங் சோடா கொண்டு முயற்சித்தா கண்டிப்பாக விரைவிலேயே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த ஒரு பக்க விளைவையும் ஏற்படுத்தாதுன்னு சொல்றாங்க ஓகேங்களா தேவையான பொருள் பார்த்தா பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் உம் சீமை சாமந்தி டீ சிறிது சரிங்களா பேக்கிங் சோடாவை சீமை சாமந்தி டீ சேர்த்து கலந்து கண்களை சுற்றி தடவி பதினஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு கழுவணும் அல்லது தேங்காய் எண்ணெய் கண்களை சுற்றி தட இந்த முறை கண்களை சுற்றில கருவலயங்களை போக்குவதோடு கண்களுக்கு கீழே உள்ள சுருக்கங்கள் மற்றும் கோடுகளையும் போக்கி கண்களின் அழகை அதிகரிச்சு காட்டும் இந்த செயல வாரத்திற்கு நைட் தூங்க போகும்போது செஞ்சுட்டு இருக்கு செய்யணும் முக்கியமா கண்களுக்கு போதிய ஓய்வு கொடுத்தா கண்டிப்பா கருவலையமே வராது ஓகேங்களா இத மாதிரி மேலும் நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் நடத்தும் தேங்க்யூ